வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீல லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி பற்றிய சில தகவல்களை பார்ப்போம். மேலும் பல தகவல் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம் இந்தியர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகும். விநாயகர் சதுர்த்தியை கணேச சதுர்த்தி என்றும் அழைப்பார்கள். விநாயகப் பெருமானே நம் முழு முதல் கடவுளாவார். நம் புராணங்களின் கூற்றுப்படி ஒருமுறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த நேரம் பார்வதி தேவி நீராட சென்றார். அப்போது விநாயகரிடம் பார்வதி தேவி உள்ளே யாரையும் நுழையவிடக்கூடாது என கூறிவிட்டு நீராட சென்றார். அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதனால் கோபமடைந்த சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார். அப்போது விநாயகர் தலையில்லாமல் கிடந்ததை கண்டு பார்வதி தேவி கோபமும் மிகுந்த ஆவேசமும் அடைந்தார்கள். அவரை சாந்தப்படுத்த சிவன் தனது கணங்களை அழைத்து வடக்கு திசையில் சென்று முதலில் தோன்றும் ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு பயணித்தார். அதன்படி சிவகணங்கள் வடக்கு திசையை நோக்கி செல்லும்போது அவர்களுக்கு யானை முதலில் தென்பட்டது. அவர்கள் அந்த யானை தலையை வெட்டி எடுத்து சென்று சிவனிடம் கொடுத்தார்கள். அவர் அந்த தலையை பொருத்தி பிள்ளையாருக்கு மறு உயிர் அளித்தார். இதை கண்ட பார்வதி தேவியும் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். சிவன் அந்த பிள்ளைக்கு கணேசன் என்ற நாமம் சூட்டினார். யானை முகன் முழு முதல் கடவுளாக ஆசீர்வதிக்கப்பட்டார். இதுவே பிள்ளையார் அவதரித்த கதையாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், அவல், பொறிகடலை, சுண்டல், சர்க்கரை பொங்கல், கொய்யாப்பழம், தேங்காய் வைத்து வழிபடலாம். விநாயகப் பெருமானுக்கு படைக்க வேண்டிய மலர்களில் ஒன்று எருக்கம்பூ, மல்லிகைப்பூ, அருகம்புல் என அற்புத மூலிகையாகும். இவற்றை வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பாடல்கள் கேட்பதும் மந்திரங்கள் ஒலிக்க செய்வதும் கேட்பதும் சிறந்த ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆவணி மாதம் வளர்பிடை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நம் இந்தியாவில். மேலும் முக்கியமான தகவல் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாகும். அவை விநாயகர் சிலையை நாம் தயவு செய்து களிமண்ணில் வாங்கவும் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வீட்டிலேயே செய்து வழிபடலாம். அதிக கெமிக்கல் சேர்ந்த வர்ணங்கள் பூசிய பெயிண்ட் அடித்த பிள்ளையர் சிலையை வாங்கி நாம் வழிபடுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் சுற்றுச்சூழல் அதிக மாசு அடையும். பல உயிரினங்கள் நீரில் வாழும் உயிரினங்கள் அழிய வாய்ப்புண்டு. மேலும் 3 நாட்கள் கழித்து நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் பிள்ளையர் சிலையை. அப்போது கரைக்கும் பொழுது நீரில் வாழும் ஜீவராசிகள் பாதிப்பில்லாமல் இருக்கும். இதனால் களிமண் பிள்ளையாரே சிறந்த ஒன்றாகும். மேலும் உங்களுக்கு தெரிந்த தகவலை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேலும் ஹீல லெஃப்டில் தமிழ் சேனல் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.